ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 3.73. ஏங்கிற ஒரு அணி, பிங்கிற ஒரு அணி, அப்படின்னா ஏபி டிரான்சர்ஸ் ஈக்குவல் டு பி டிரான்சர்ஸ் இன்ட்டு ஏ டிரான்சர்ஸ் என்பதை சரிபார்க்க. இந்த மாதிரி சம்மெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸு, நல்லா பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸ். முதல்ல ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கிறேன். இப்போ ஏயின் வரிசை என்ன இருக்குது? 1 2/3 இருக்குது. பியினுடைய வரிசை என்ன இருக்குது? 1 2 3/2 இருக்குது. ஸோ 3 3 போயிட்டு ஏபியினுடைய வரிசை என்னவாக இருக்கணும்? 2/2 இருக்கணும். ஓகே, செய்வோமா? நம்பர் 7. இதே போல செகண்ட் ரோ வச்சு 2. ஓகே, இது ஏபி. ஏபி டிரான்சர்ஸ். டிரான்சர்ஸ்னா நிறைகள்லாம் நிரலாகவும் நிரல்லாம் நிறையாகவும் மாற்றி வச்சுரு. இது ஒன்றுன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து பி டிரான்சர்ஸ் ஏ டிரான்சர்ஸ் கண்டுபிடிச்சி பெருக்கணும். பி டிரான்சர்ஸ் ஏ டிரான்சர்ஸ் அப்படியே நிரல் நிறையா மாறையில் அணியினுடைய வரிசையே மாறிடும். இப்போ இது ரெண்டையும் பெருக்க சொல்கிறாங்க. இதை ரெண்டையும் பிடிஏ முதல்ல ஏடிஏ பின்னாடி. நம்பர் 7. இது இதால இப்ப பாருங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ஏபி டிரான்சர்ஸ் ஈக்குவல் டு 0.59-4. பி டிரான்சர்ஸ் ஈக்குவல் டுன்னு இருக்கா? ஸோ 1 2 ஏபி ஹோல் டிரான்ஸ்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்வர்ஸ் இன்டு ஏ டிரான்ஸ்வர்ஸ் என்பது நிரூபிக்கப்பட்டது. ஓகேவா? கவனமாக பெருக்கணும். நம்பர் 7 நாகம் வச்சுக்கிட்டே பெருக்கணும்.